ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுத்தை சிவா 4வது படமாக விஸ்வாசம் படத்தில் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் வந்து நடிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் வந்து கமிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து கிடைக்கல. விஸ்வாசம் படக்குழுவானது ஒவ்வொரு தகவலும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தில் எடிட்டிங் ரூபன் வந்து விவேகம் படத்தை தொடர்ந்து இந்த படத்துலையும் வந்து எடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஸ்வாசம் படத்தில் யார் வந்து ஹீரோயினியாக ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய டிஸ்கஸாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா நடிக்க வைக்கலான்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. பில்லா ஏகன் ஆரம்பம், இந்த மூணு படங்களையும் வந்து அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 4வது முறையாகவும் விஸ்வாசம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. இது வந்து ட்விட்டரில் ரொம்ப பரபரப்பாக இருந்த நியூஸ்னு சொல்லலாம். இப்போ அதுக்கும் அடுத்து ஒரு மிகப்பெரிய தகவல்களை வந்து படக்குழுவானது வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தில் இசையமைப்பாளர் யார் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அனிருத் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அனிருத் இல்லை, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல யாரை போடலாம் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அதில் டி இமானை வந்து இப்போ போட்டிருக்காங்க, அதுவும் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. டி இமான் வந்து 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருந்தாலும் அஜித்தோட படத்துக்கு முதன்முறையாக இசையமைக்கிற படம் அப்படின்னா அது விஸ்வாசம் படம் தான். இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு வெளியிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஏற்கனவே இருந்துச்சு. அந்த கேள்விக்குறிக்கும் சிறுத்தை சிவா வந்து, நான் 5 மாதத்துலேயே வந்து விஸ்வாசம் படத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இதனால் தீபாவளிக்கு விஸ்வாசம் படம் வந்து வெளியாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.